வணக்கம் நண்பர்களே, உயரமான தலையணை வைத்து தூங்குவதனால் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை சர்வைக்கல் ஸ்பாண்டலோசஸ் அப்படிங்கிற பின்கழுத்து எலும்பு தேய்மானம் மற்றும் நர்வ் கம்ப்ரெஷன் நரம்பு அழுத்தம். மிக சாதாரண பிரச்சனையாக நமக்கு தெரியலாம், ஆனால் இந்த தலையணை உயரமாக வைத்து தூங்குவதனாலும் சரியான தலையணை வைத்து தூங்காததுனாலும் சீரியஸான பிரச்சனைக்கு போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. மிக குறைவான வலி அப்படின்னு ஆரம்பிக்கும், பிறகு கழுத்து பிடிப்பு, கழுத்து மூமெண்ட்டில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக இது போயிட்டு சில ஆண்டுகளில் சீரியஸான கழுத்து வலி மற்றும் அறுவை சிகிச்சை அளவிற்கு கூட போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இந்த பதிவில் நாம் தூங்கும் பொழுது என்ன மாதிரியான பொசிஷன் மெயின்டைன் பண்ண வேண்டும், எந்த அளவிற்கு நம் தலையணை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். கண்டிப்பாக எல்லோருமே நம்ம தலையணை பயன்படுத்தி தான் தூங்குவோம், மிகச்சிலர் மட்டும் தலையணை பயன்படுத்தாமல் ஃப்ளாட்டாக படுப்பாங்க. ஸோ இதற்கு என்ன விதமான மாற்றங்களுக்குள்ளாக நம் கழுத்து எலும்பு போகின்றது, நாம் என்ன மாதிரியான தலையலை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்முடைய கழுத்து எலும்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளைக்கு உள்ளே இருந்த நம்மளுடைய கபாலத்தினுடைய முடிவு பகுதியிலிருந்து இடுப்பின் முடிவு வரைக்கும் தொடர்ச்சியாக 33 தனித்தனி எலும்புகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரக்சர் தான் இந்த முதுகு தண்டுவட எலும்பு. இந்த தண்டுவட எலும்பில் முதல்ல இருக்கக்கூடிய இந்த சர்வைக்கல் போன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் மிக அதிகமான அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒன்று. காரணம் என்னென்னா, நம்ம குறைந்தபட்சம் ஒரு 7 முதல் 8 மணி நேரம் நம்ம படுத்த நிலையில் இருக்கின்றோம். வெவ்வேறு விதமான பொசிஷனில் நம்ம மாறுறோம். நம்ம மேல் நோக்கி படுத்திருக்கிறோம், சில நேரங்களில் நம்ம வயிற்றுப்பகுதியை தரையில் அழுத்தி படுக்கிறது, சைடில் படுக்கிறது போன்ற பல பொசிஷன் நம்ம அவ்வப்போது மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதன் காரணமாக ஏற்படக்கூடிய மூமெண்ட், தவறான அலைன்மெண்ட்டில் நம்ம தூங்குறதுனால இந்த சர்வைக்கல் போன்ஸ் அப்படிங்கிற இந்த கழுத்து எலும்புகள் அழுத்தத்திற்கும் தொடர்ச்சியான கம்ப்ரெஷனுக்கு உட்படுத்தப்பட்டு அவை நாளடைவில் வழியாகவோ அல்லது வேறு விதமான தேய்மானத்திற்கோ ஆளாகின்றது. முதல்ல தலையணை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, எப்போ நம்ம தலையணை பயன்படுத்தினாலும் நம்ம படுத்ததுக்கு பிறகு நம்மளுடைய தலையும் நம்மளுடைய எலும்புகளும் முதுகு தண்டோடைய எலும்புகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அளவுக்கு உறுதி செஞ்சுக்கணும். ஆனால் உயரமான தலையணை வைத்து தூங்குபவர்கள், ஒரு தலையணைக்கு பதிலாக 2 தலையணை வைத்து தூங்குறது, அல்லது ஒரே தலையணை ரொம்ப உயரமாக வைத்து தூங்குவது, அந்த தலையணை எந்த விதமான சாஃப்டாக இல்லாமல் அதாவது படுத்தோடனே கொஞ்சமாக தலையணை உள்ளே போகிற மாதிரி இருக்கணும், அப்படி இல்லாமல் ரொம்ப ஹார்டான தலையணை பயன்படுத்துறது, இந்த மாதிரி பின்பற்றும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம தலை ஒரு உயரத்தில் இருக்கும், நம்முடைய முதுகு தண்டுவடம் இந்த உயரத்தில் இருக்கும். அப்போது ஒரு ஆர்ச் அங்கே உருவாகும், ஒரு வளைவு அங்கே உருவாகும். இந்த வளைவின் காரணமாக இந்த சர்வைக்கல் போன் அப்படிங்கிற இந்த கழுத்து எலும்பில் ஏற்படக்கூடிய இந்த 5 முக்கியமான எலும்புகளில் ஒரு வளைவு ஏற்படும். இந்த வளைவின் காரணமாக வளைவின் உள் பக்கத்தில், இந்த எலும்பினுடைய உள் பக்கத்தில் நீண்ட நேரம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த வளைவு மெயின்டைன் ஆகும் பொழுது உள் பக்கத்தில் கம்ப்ரெஷன் அழுத்தம் ஏற்படுகின்றது. இதுதான் இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் மற்றும் சர்வைக்கல் நர்வ் கம்ப்ரெஷன் போன்ற பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பழகி இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல இந்த தலையணை உயரமாக பயன்படுத்துறத முற்றிலுமாக நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். இதற்கு பதிலாக எப்படி நாம் தலையணை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா, தலையணை வந்துட்டு குறைந்தபட்ச உயரத்தில் தான் தலையணை இருக்கணும். நீங்கள் தலையணையில் உங்கள் தலையை வைக்கும் பொழுது கொஞ்சமாக அது உள்ளே அமுங்குற மாதிரி ஒரு சாஃப்டாக ஒரு இலவம் பஞ்சு போன்ற நேச்சரில் அந்த தலையணை இருக்கிறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, நீங்கள் படுத்த உடனே நம்ம தலையும் முதுகு தண்டு உடம்பும் நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். இது உயரமாகவும் நம்ம பாடி கீழேயும் இருக்கக்கூடாது, அல்லது பாடி மேலேயும் தலையணை ரொம்ப சின்னதாக வச்சுட்டு நம்ம தலையணை வந்து ரொம்ப குறுகலாக வைத்து தூங்குவதையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒரே நேர்கோட்டில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, சர்வைக்கல் பில்லோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னா, தலையின் உயரங்க இருக்கும், உடம்புங்க இருக்கும், ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது, இந்த கழுத்து பகுதியில் ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த கேப் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு டவல் ஆர் ஒரு உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலையணை, அது வந்து நார்மலாக நீங்கள் படுக்கிற பில்லோவோட கீழ்பாகத்தில் அதாவது ஷோல்டர் பகுதியில் வைத்து தைத்து விடலாம். அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா படுக்கும் பொழுது தலையணையில் இருக்கும், உங்களோட கழுத்து பகுதியில் இருக்கிற கேப்புக்கு வந்து அந்த சர்வைக்கல் டவல் நீங்கள் வச்சு அந்த பில்லோ வந்து உங்கள் கழுத்து பகுதியில் பின்பக்கம் அந்த ஆர்ச் மாதிரி உருவாகாமல் சப்போர்ட் பண்ணும். இந்த சர்வைக்கல் பில்லோ மாடல் வந்து நீங்களே நீங்கள் செஞ்சுக்கலாம். சாதாரணமாக ஒரு டவல் உருட்டி பில்லோ கவருக்குள்ளே சொருகி விட்டு கையில் நீங்கள் தைச்சிட்டா கூட போதுமானதாக இருக்கும். ஸோ எப்பொழுதும் தலை, கழுத்து, உடல் இது மூன்று ஒரு நேர்கோட்டில் இருக்கும்பொழுது மட்டும்தான் கழுத்து வலி போன்றவை ஏற்படாமல் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது,
நீங்கள் சைடில் படுத்து தூங்குறவராக இருக்கு, இடது வலதுபுறம் சைடில் படுத்து தூங்கும்பொழுது கொஞ்சம் தலையணை வந்து இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கும், சைடில் படுத்துங்கிறது ரொம்ப நல்லது தான், இடது வலது பக்கம் திரும்பி படுக்கிறது, குறிப்பாக வலதுபுறத்தில் நீங்கள் சாய்ந்து படுக்கிறது நல்லது. அந்த மாதிரி சைடு லையிங் பொசிஷனில் நீங்கள் படுக்கும் பொழுது உங்களோட ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர் ரொம்ப உயரமாகிடுது. அப்போ ஷோல்டர் உயரமாகும் பொழுது கழுத்து தலை ரொம்ப கீழே போயிடுது. ஸோ அதை நம்ம தவிர்க்கணும். அப்படி கீழே போகும்போது இந்த பக்கம் இருக்கிற சர்வைக்கல் போன்ஸ் இது வந்துட்டு ஒரு ஆர்ச்சும், உள்பகுதியில் இந்த பக்கம் இருக்கிற சர்வைக்கல் போன்ஸ் வந்து உள்நோக்கி ஒரு ஆர்ச் கிரியேட் ஆகிறதுனால இந்த சைடில் வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. இந்த ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தின் காரணமாக கழுத்தினுடைய இந்த வெர்டிப்ரல் போனுடைய சைடு இந்த ஏரியாவில் பிரச்சனை இன்ஜூர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது சைடில் தூங்குகிற பழக்கம் உடையவராக இருந்தீங்க அப்படின்னா சற்று உயரமான பில்லோ வச்சிங்க அப்படின்னா இந்த ஷோல்டரோட ஹைட்டை வந்து அது மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய வெர்டிப்ரல் போன் கழுத்து மற்றும் உடல் வந்துட்டு ஒரு இன்யூட்ரல் பொசிஷனில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மேலே அண்ணாந்து படுக்கிறவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது நீ ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம மூட்டி, அந்த மூட்டுக்கு அடியில் கால் மூட்டுக்கு அடியில் ஒரு சின்னதாக ஒரு பில்லோ, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6 முதல் 8 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு பில்லோ வந்து அந்த கால்களுக்கு அடியில் வைத்து தூங்குறதும் உங்களுடைய பாடியை ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சைடு லைங் பொசிஷனில் படுக்கிறீங்க, ஒன் சைடாக படுத்துருக்கிறீங்க அப்படின்னாலும் இரண்டு கால்களுக்கு இடையில் ஒரு பில்லோ வச்சு தூங்குறது, ஒரு சின்னதாக ஒரு பில்லோ வச்சு தூங்குறது கூட உங்களுடைய பொசிஷன் அதாவது வெர்டிப்ரல் போனை தண்டுவடை எலும்புகளை வந்து நேர்கோட்டில் அலைன் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த பொசிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தூங்கும் பொழுது சடனாக கழுத்தை மாற்றுறது, சிலவங்க தூக்கத்தில் வரக்கூடிய கனவு அந்த கனவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கனவு வந்து அந்த கனவுக்கு ரியாக்ட் பண்ணி கண்ணா பின்னு கழுத்தை ஆட்டுறது போன்ற செயல்களை செய்யும் பொழுதும், காலையில் எழும்பொழுது வெடுக்குன்னு டக்குன்னு சடனாக நீ எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறது கூட நம்ம ரொம்ப தப்பு தான். ஏன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழுத்து ஒரு பொசிஷனில் வச்சுட்டு டக்குன்னு நீங்கள் பொசிஷன் மாற்றும் பொழுது அந்த ஸ்ட்ரெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் அந்த சுளுக்கு பிடிப்பு போன்ற வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது தற்காலிகமானதாக இருந்தாலும் சரியாக கேர் பண்ணலைன்னா இவை நிரந்தரமான சர்வைக்கல் பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சின்ன விஷயமாக இருந்தாலும் அந்த சின்ன விஷயத்துலேருந்து தான் எல்லாமே பெரிய நோய்கள் உருவாகின்றது அப்படிங்கிறதுனால இந்த சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு கற்பிக்க முயற்சி பண்ணுறேன். ஆகவே நீங்கள் தலையணை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கழுத்து பராமரிப்பு மிக அவசியம் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள். ஒரே ஒரு கொள்கை தான், எந்த பொசிஷனில் நீங்கள் படுத்தாலும் சரி தலை மற்றும் கழுத்து உங்களுடைய உடல் நேர்கோட்டில் இருக்கணும். பின் கழுத்து பகுதியில் ஏதாவது ஒரு சின்னதாக சப்போர்ட் வச்சுக்கோங்க. சாதாரணமாக பில்லோவே நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா கூட அந்த சர்வைக்கல் ரோல்லாம் இல்லை சார் நான் அந்த பில்லோ தான் பயன்படுத்தினா கூட பில்லோ நல்லா இழுத்து ஷோல்டரோட கொஞ்சமாவது நம்மளுடைய தோல் பட்டையினுடைய கொஞ்சமாவது அந்த பில்லோவில் இருக்கிற மாதிரி வச்சு படுக்கிறது உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் அலைன் பண்ணும். அதேமாரி செவுத்தில் சாந்து படுக்கிறது, நீங்கள் படுத்துருப்பீங்க உங்கள் பெட்டோட வால்லையோ அல்லது வந்து சாதாரண வீட்டோட செவற்ற பகுதியில் தலை வச்சுட்டு பாடி நீட்டி படுக்கிறது போன்றவையெல்லாம் மிக மோசமான இன்ஜுரிக்கு காரணமாக இருக்கும். இந்த செல்ஃபோன் பயன்படுத்துகிறவங்க, லேப்டாப் பயன்படுத்துகிறவங்க அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நீண்ட நேரம் இருக்கிறது மோசமான சர்வைக்கல் பிரச்சனைக்கு காரணமாக அமையும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்க. இதெல்லாம் தவறு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மாற்றிக்கொள்ளுங்கள். ஏற்கனவே சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசஸ் வந்தவங்களும் இந்த சர்வைக்கல் சப்போர்ட் இந்த பில்லோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சு தூங்குறது ஏதுவானதாக இருக்கும். ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களில் எலும்பு மற்றும் மசில் சம்மந்தமாக எலும்பு ஆரோக்கியம் சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பதிவிட்ட 200க்கும் மேற்பட்ட அல்சர் மற்றும் சர்க்கரை வியாதி எலும்பு மற்றும் மூட்டு சம்மந்தமான வீடியோக்கள் நீங்கள் பார்த்து பயனடைந்து கொள்ளலாம். மற்றவருக்கும் சேனலை அறிமுகப்படுத்துங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.